அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பார்த்து சமையல் இன்றைக்கி நம்ம பார்த்து சமையலில் தோசைக்கல் க்ளீனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தோசைக்கல் வந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா இண்டாலியம்ன்றதுனால நல்லா ஒயிட்டாக இருந்தது இந்த அளவுக்கு ஒயிட்டாக இருந்தது ஸோ இன்றைக்கி க்ளீன் பண்ணி திரும்பி வாங்கின மாதிரியான இந்த ஒயிட்னஸ்க்கு நம்ம கொண்டு வர போகிறோம் ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எப்போவுமே அடுப்பு வந்து ஹை ஹீட்டில் வச்சு தான் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது தோசை தோசைக்கலை வைக்கணும் ஸோ அப்போது நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஹை ஹீட்டில் வச்சிடலாம் ஹீட் இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மேப்புறம் இருக்க இந்த கருப்பான துகள்லாம் ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும் அதே நேரத்தில் வந்து இந்த தோசைக்கலை க்ளீன் பண்ணுறது வந்து கொஞ்சம் டஃப்பான வேலை தான் நம்ம வந்து ரெகுலராக அதை பண்ணக்கூடாது ஸோ த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் பண்ணணும் இல்லாட்டி வந்து ரொம்ப தோசைக்கல் வீணாக போன மாதிரி ஆகிடும் கொஞ்சமாக வந்து இந்த ஹை ஹீட்டில் இருக்கக்கூடிய கல் மேலே தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லாட்டி தோசைக்கல் ரொம்ப வீணாக போகிற மாதிரி ஆகிடும் அதனால் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நடுவில் வந்து பழக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம செய்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் பேக்கிங் சோடான்றது ஒன்றும் இல்லைங்க ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல அதுதான் ஸோ அந்த ஆப்ப சோடாவில் நான் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவும் சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு அரை லெமன் இது வந்து டைரெக்டாக கையில் சேர்க்கக்கூடாது ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப வந்து ஹீட் ஆகும் அதனால் வந்து நான் வந்து கத்தியில் வந்து லைட்டாக அந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் வந்து நம்ம போட்ட அந்த சோடா இருக்குது அது வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க பொதுவாக தோசைக்கல் கிளீன் பண்ணும்போது நடுவில் இருக்கிறது கூட வந்து ஈஸியாக வந்துடுங்க பிகாஸ் அதில் நல்ல சூடு ஏறதுனால ஓரத்தில் இருக்கிறத எடுக்கிறது தான் ரொம்பவே கஷ்டம் ஸோ இன்றைக்கி நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நீங்கள் ரொம்ப க மெனக்கடணுன்னு அவசியம் இல்லை சிம்பிளாக கையே கூட படாமல் ஈஸியாக பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி வந்து நடுவில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிக்கலாம் நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி லெமனை வந்து இது மாதிரி தேய்ச்சி விடுங்க தண்ணி முழுக்க முழுக்க வத்துற அளவுக்கு தேய்க்காம ஓரளவுக்கு மட்டும் தண்ணி வத்துற அளவுக்கு மட்டும் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்மனை தேய்ச்சி விட்டுருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது இதுக்கு மேலே தண்ணி வற்றிடுச்சுன்னா உங்களுக்கு அப்படியே வெள்ள வெள்ளையாக படிய ஆரமிச்சிடும் கல்லில் ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு கிட்ட சில்வர் ஸ்க்ரப்பர் அதாவது சில்வரில் நம்ம வாங்கி பாத்திரம் தேய்க்க வாங்குற ஸ்க்ரப்பரில் லைட்டாக இந்த மாதிரி வந்து தேக்க ஆரம்பிங்க உங்களுக்கு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுத்தமாகும் கொஞ்சம் கையில் வந்து படாமல் இந்த மாதிரி கரண்டி வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கையில் வந்து கைப்பிடியை வந்து ஒரு குரடுலேயோ இல்லை துணிலேயே பிடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க நீங்கள் ஹீட்டாக இருக்க முறையே ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா நல்லா வந்து ரிமூவ் ஆகும் அந்த அழுக்கு ஸ்டாச் அந்த மாதிரி துரு எல்லாமே வந்து இதில் போயிடும் ஸோ நல்லா வந்து முடிஞ்ச அளவுக்கு தம் போட்டு பண்ணுங்கள் இப்போ நல்லா ஸ்க்ரப்பரில் தேய்ச்சி ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது இப்போ நான் அதை கீழே இறக்கி வச்சிருக்கேன் ஆனால் ஹீட் இன்னும் இருக்குது இப்போ நம்ம புழிஞ்ச அரை லெமனை வந்து நம்ம தோசைக்கல் மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி புழிஞ்சு விட்டுடலாம் இந்த லெமன் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இந்த மாதிரியான பிசு பிசுப்பாக தான் எடுத்துரும் ஸோ ஆனால் லெமன் வந்து மஸ்ட் யூஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஸ்க்ரப்பரை கீழே இறக்கி வச்சு நல்லா தேய்ப்போம் இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா எட்ஜெஸ்டில் நல்லா லூஸ் கொடுக்கும் ரொம்ப சீக்கிரத்தில் நம்மளால் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ண முடியலைனாலும் உங்களுக்கு வந்து அந்த ஹீட் இருக்கிறதுனால அந்த கருப்பாக தெரிகிறதெல்லாம் கொஞ்சம் மேலே எடுத்துட்டு நிற்கும் நம்ம தேய்க்க தேக்க வந்து நல்லா கிளியர் ஆகும் இப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு தேய்ச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நான் சோப்பு வச்சு தேக்க போகிறேன் சப்போஸ் உங்கள் நீங்கள் சோப்பு யூஸ் பண்ண விரும்பலைன்னா லிக்விட் ஜெல் யூஸ் பண்ணி கூட அந்த மாதிரி நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருப்பு கலரில் இருக்கிறதெல்லாம் நல்லா வரும் நம்ம வந்து ஆல்ரெடி லெமன் ஊற்றி இருக்கிறனால அது நல்லாவே பிசு பிசுப்பெல்லாம் போய் சூப்பராக நமக்கு எடுக்க வரும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம கழுவி எடுத்துடலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை கிளீன் பண்ணிடலாம் விளம்பரத்தில் காட்டுற மாதிரி ஒரே தேப்பில் வந்து இதெல்லாம் போகாதுங்க கொஞ்சம் கஷ்டப்பட்ட தம் போட்டு தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு செய்யும் போது கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் நீங்கள் செஞ்சு முடிச்சோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கல் ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா சுற்றிலும் அல்லது நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு போயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கல்லை ஹீட் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண ப்ராசஸ் இருக்கு அதே மாதிரியே வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி நடுவில் ஊற்றிக்கலாம் இப்போது சென்டரில் இருக்கிறத ஓரளவுக்கு ஆகிடுச்சு ஸோ சுற்றி இருக்கிறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு பட்டையான கரண்டியோ அல்லது இந்த மாதிரி திருப்புகிற மாதிரி ஏதாவது இருந்தாலும் டக்குன்னு வந்து ஹீட்டில் இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா எடுக்க ஆரம்பிங்க இது நல்லா ஈஸியாக ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும் நடுவில் வந்து இந்த மாதிரி போட்டு பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தோசை வந்து சீக்கிரத்தில் வந்து பழக்கம் வராது ஸோ ஓரத்தில் மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே நல்லா வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகுது சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி வந்து ஒரு பட்டை கரண்டி இல்லை அதாவது எதுவும் இல்லைன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய தோசை திருப்பியில் கூட பண்ணலாம் இப்போ ஜேஸ்ட்டி வந்து ஓரத்தில் வந்து நான் ஹாஃப் லெமன் வந்து எடுத்து ஓரமாக புழிஞ்சு விட்டுறேன் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த க்ளீனிங் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு லெமன் தேவைப்படும் அதே மாதிரி பேக்கிங் பவுடர் சோடா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேவைப்படும் ஸோ அதை நல்லா வந்து கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி அந்த ஹீட்டோடைய நம்ம தேய்ச்சோன்னா நல்லா ஈஸியாக வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஓரம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ஓரத்தில் நல்லா வந்து தட்டி விட்டுருங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பூன் அல்லது இந்த மாதிரி கரண்டி கிடச்சா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓரத்தில் நல்லா தட்டி விட்டுருங்க இப்போ நமக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹீட்லேயே நல்லா வந்து ஓரளவுக்கு தட்டியாச்சு தட்டிட்டு நமக்கு கொஞ்சம் க்ளீன் ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம லைட்டாக ஸ்க்ரப்பர் போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்திரம் கழுவுற மாதிரி இந்த தோசைக்கல்ல கழுவி எடுத்துருங்க இது கழுவுறதுக்கு வந்து நீங்கள் லிக்விட் ஜெல் அல்லது சோப் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை சுத்தமாக நம்ம கழுவிட்டோ வந்துடலாம் முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் பளிச்சுட்டுருக்கு உங்களுக்கு இதோட வேணும்னா நீங்கள் இதோடயே முடிச்சுக்கலாம் பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டாக வேணும் அப்படின்றதுக்காக நான் இன்னொரு முக்கியமான ப்ராசஸ் பண்ண போகிறேன் ஒரு பெரிய இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே வந்து நம்ம தோசைக்கல் வந்து ஃபுல்லாக வந்து கொல்லணும் அந்தளவுக்கு உள்ளே இறங்குற மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மெத்தட் படி பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இது ஃபுல்லாக வந்து ஓரளவுக்கு வந்து தோசைக்கல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நான் வந்து ஒரு லெமன் அதாவது ரெண்டாக கட் பண்ணின ஒரு லெமனை நல்லா புளிஞ்சி விட்டுற போகிறேன் லெமன் பொழிஞ்சி விட்டதுக்கு அப்புறமா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய எந்த ஒரு டிஷ்வாஷர் அதாவது சோப்பாகவும் இருக்கலாம் அல்லது இந்த மாதிரி வந்து லிக்விடாகவும் இருக்கலாம் ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுலேயே சேர்த்துருங்க அடுத்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதோட பேக்கிங் சோடா அதாவது அப்பர் சோடா சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம கலந்து விட்டுட்டு இது ஃப்ளேமில் வச்சிடலாம் நல்லா கொதி வரும் போது நீங்கள் ஆஃப் பண்ணால் போதும் இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் அளவுக்கு ஆடுற வரைக்கும் நீங்கள் கையே வைக்க வேண்டாம் இதில் இருக்கக்கூடிய எல்லா பிசு பிசு துரு துருவும் பார்த்திங்கன்னா நல்லா ஊரி வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் இப்போ ரொம்பவே வந்து ஹீட் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து நுரையெல்லாம் மேலே வந்துச்சு தொட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஓவர் ஹீட்டாகிடுச்சு ஸோ இப்போ நம்ம நல்லா நுரை போங்கும் போது ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்துட்டு ஆடுற வரைக்கும் அப்படியே ஊற விட்டுருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு உள்ளே இருக்க தோசைக்கெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இப்போ அதை வெளியே எடுத்துட்டு நல்லா வந்து லைட்டாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணாலே ஓரத்தில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்கும் போயிடும் பாருங்கள் நான் வந்து ஸ்க்ரப் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் இந்த மாதிரி வந்து கர கரண்டியோட பின்புறம் எடுத்து நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிங்க முன்னாடி ரிமூவ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அது நல்ல ஊறினால ஜஸ்ட் ஒரு லைட்டாக அந்த மாதிரி ஸ்க்ராச் பண்ணாலே வந்து அழகாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு சூப்பராக புது கல் மாதிரி வந்து அழகாக வெள்ளையாகுது இதுக்கும் இதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அதே நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக உங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சே நம்ம மொத்தமாக எடுத்த அழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோசைக்கல் வந்து நல்லா பளிச்சின்னு வந்து ஆயிடுச்சு சுற்றி எல்லா இடத்துலையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதை பழக்கிறத பற்றி பார்க்கலாம் இது வந்து பழக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம ஸ்டார்டிங்கில் புதுசு எப்படி பழக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும் இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு இது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆனியனை கட் பண்ணிவிட்டு சுற்றி வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஓரங்களில் படுற மாதிரி வந்து நல்லா தேக்க போகிறோம் இப்போ கொஞ்சமாக வந்து இதில் என்ன சேர்த்துரலாம் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் பழகுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து வெங்காய தக்காளி வந்து போட்டு வதக்குனிங்கன்னா அதாவது சட்னி தாளிக்கிறதுக்கோ வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக பழகும் இன்றைக்கி நான் முட்டை சேர்க்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்லைசஸாக வந்து ஆனியன் கட் பண்ணி இந்த ஆனியன் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து கல்ல பழக்க வரும் ஸோ இது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இப்போ நெக்ஸ்டே இந்த வெங்காயத்து மேலே வந்து ஒரு முட்டையை நம்ம உடச்சி சேர்த்துடலாம் முட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போடும்போது வந்து நல்லா வந்து ஈஸியாக பழக்கி கொடுக்கும் முட்டை நல்லா வந்து உங்களுக்கு திரட்ட வரும் அதே நேரத்தில் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றினீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வரும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கொஞ்சம் வந்து மொத்தமாக ஊற்றி பழகுங்க அதுக்கப்புறம் நீங்கள் மெடிசாக ட்ரை பண்ணலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணி விட்டுடலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இப்போ இதோட நான் கொஞ்சமாக பெப்பர் அண்ட் சால்ட் சேர்த்துக்கிறேன் ஸோ இதை வந்து நீங்கள் சாப்பிட்லாம் நீங்கள் யாரும் வந்துட்டு இது வந்து புதுசாக யூஸ் பண்ண கல்லுன்றனால இது சாப்பிடாமல் இருக்கணும் ஏதாவது இரும்பு ஸ்மெல்லோ ஏதாவது வாடடிக்கோன்னுலாம் பார்க்க வேணாம் இது இண்டாலியம் கல் தான் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு இதை வந்து பழக்கிடலாம் அவ்வளோதாங்க இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ தோசக்கல்ல நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ண மாதிரி கொஞ்சமாக வந்து ஆனியன் அரை ஆனியன் எடுத்து நம்ம எண்ணெய் தேய்ச்சிட்டு சுற்றியும் நல்லா வந்து ஒரு தடவை பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஊறணும் ஒன் டே நைட் அல்லது ஒரு டூ ஹவர்ஸ் தான் நல்லா ஊறணும் அப்புறம் அப்புறம் நல்லா பழக வந்துடும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஃபாதர் சமையல் சேனலை மறக்காமல் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்